அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மே மாதம் 13 தேதி இன்று நாம் பாத்திமா அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றோம். 1917 ஆண்டு மே மாதம் 13 தேதி இதே நாளில்தான் அன்னை போர்ச்சுகல் நாட்டில் உள்ள பாத்திமா என்னும் கிராமத்தில் பிரான்சிஸ் ஜெசிந்தா லூசியா என்னும் 3 சிறுவர்களுக்கு காட்சியளித்தார். அவர்கள் அதிசயித்து போனார்கள். அன்னை மரியாளை பார்த்தபொழுது அவ்வளவு அழகிய ஒரு பெண்மணியாக அன்னை மரியாள் இருந்தால், அவளுடைய ஆடைகள் மிகுந்த வெண்மையாக இருந்தன. எனவே அவளுடைய தோற்றத்தை கண்டு அவர்கள் அதிசயித்து போய் நின்றார்கள். அன்னை அவர்களுடன் பேசினார். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 13 தேதி அவர்களை சந்திக்க வருவதாகவும் வாக்குறுதி கொடுத்தார். அப்படித்தான் 5 முறை மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 13 தேதி அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களோடு பேசினார். ஜூலை 13 தேதி அவளை சந்தித்த பொழுது 3 ரகசியங்களை அன்னையானவர் வெளியிட்டார். அந்த காலகட்டத்தில் முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. 1914 ஆண்டு முதல் 18 ஆண்டு வரை முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த சூழலில்தான் அன்னை மரியா காட்சி கொடுக்கின்றார். எனவே முதலாவது ரகசியத்திலே அன்னை மரியாள் சொல்லுகின்றார். இந்த முதல் ரகசியம் என்னவென்றால், அந்த நரகத்தினுடைய கோரமான நிலையை அன்னையானவர் அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இவ்வளவு மோசமாக இருக்கின்ற இந்த நரகத்திற்கு பாவிகள் வந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் எத்தனையோ பேர் மனம் திரும்பாமல் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அவருடைய ஆன்மாக்கள் இந்த எரி நரகத்திற்கு வருகின்றனர். ஆகவே பாவிகள் மனம் திரும்புமாறு ஜெபிக்க வேண்டியது நம்ம ஊருடைய கடமை என்று சொல்கிறார். பாவிகள் மனமாற்றம் அடைய வேண்டும், அதுதான் கடவுளுடைய திருவுளம். பாவிகள் மனமாற்றமடைந்து அவர்கள் இறைவன் பால் திரும்பி வர வேண்டும், இல்லையென்றால் இந்த நரகத்திற்குத்தான் அவர்கள் செல்ல வேண்டியிருக்கும் என்று அந்த முதல் ரகசியத்தை வெளியிடுகின்றார். இரண்டாவது ரகசியத்தை அன்னை மரியாள் சொல்லுகின்றார். அந்த இரண்டாவது ரகசியத்திலே, இதோ இந்த முதல் உலகப் போர் முடிவுக்கு வரும், ஆனால் விரைவிலேயே இரண்டாம் உலகப் போர் தொடங்கும். இரண்டாம் உலகப் போர் தொடங்குகின்ற பொழுது இதோ ரஷ்யா மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும், பல நாடுகள் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகும். ஏன், இந்த ரஷ்யாவே கம்யூனிச நாடாக மாறும். அதன் பிறகு இந்த நாட்டை என்னுடைய தூய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்தால் அந்த நாடு மீண்டும் கத்தோலிக்க நம்பிக்கையை பெறுகின்ற நாடாக மாறும். பிரச்சனைகள் இருக்கும், போர்கள் வரும், குழப்பங்கள் இருக்கும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தூய இதயம்தான் வெற்றி பெறும். ஆகவே இந்த நாட் ரஷ்யாவை என்னுடைய தூய இதயத்திற்கு அர்ப்பணித்தால் நான் அவர்களை மீண்டும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது ரகசியத்தை வெளியிடுகின்றார். அந்த ரகசியத்திலே அன்னை மரியா சொல்லுகின்றார், நல்லவர்கள் பலர் மறைசாட்சிகளாக இறப்பார்கள், கொல்லப்படுவார்கள். அவருடைய நம்பிக்கைக்காக அவர்கள் கொல்லப்படுவார்கள். குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று எல்லோருமே அவர்கள் இறக்க நேரிடும். தன்னுடைய நம்பிக்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன், திருத்தந்தையே சுடப்படுவார். அவர் சுடப்பட்டு கீழே விழுவார். எல்லோரும் அவர் இறந்து விட்டதாக நினைப்பார்கள், ஆனால் அவர் மீண்டும் எழுவார் என்று சொல்கின்றார். 1981 ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் சுடப்பட்டு அவர் கீழே விழுகின்றார். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையின் இறுதி அல்ல. அவர் மீண்டும் இதோ எழுந்து அவர் நலம் பெற்று தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றுவார். அன்னை மரியாள் இதைத்தான் அவர் 3 ரகசியத்திலே வெளிப்படுத்தியிருந்தார் என்பதை திருத்தந்தை உணர்ந்த பொழுது, கேட்டபொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அன்னை மரியாள் தான் தன்னை காப்பாற்றினார் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை பலமுறை அதை அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் நாம் எல்லோரும் இறைவன் பால் திரும்பி வர வேண்டும், இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்.
ஃபாத்திமாவிலே காட்சி கொடுத்த பொழுது அவள் அதிகமாக வலியுறுத்தியது பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், அதற்காக ஜபிக்க வேண்டும். ஆகவே தான் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது அந்த ஜபமாலையின் இறுதியிலே, ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், நரக நெருப்பினின்று எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உம்முடைய உதவி யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் என்னும் ஜபத்தை அதிலே சேர்க்குமாறு அன்னை மரியா கூறினார். அதிலிருந்து தான் நாம் இந்த ஜபத்தை ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நாம் ஜபிக்கின்றோம். எனவே ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உம்முடைய உதவி யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் என்று ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக பாவிகள் மனம் திரும்பி அவர்கள் மனமாற்றமடைந்து இறைவன்பால் திரும்புவதற்கும் எல்லோரும் விண்ணுலக பாதையில் நடந்து செல்வதற்கும் அது உதவியாக இருக்கும். இதுதான் அன்னையினுடைய அழைப்பாக இருக்கின்றது. எனவே அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே, அன்னையினுடைய மாதத்திலே நாம் இந்த அழைப்பை ஏற்று எல்லோரும் நாம் விண்ணுலக பாதையிலே நடந்து செல்வோம். நிச்சயமாக அதுதான் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. எல்லோரும் நாம் இறைவன் நமக்காக தயார் செய்திருக்கின்ற அந்த விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அதை எல்லோரும் நாம் அடைவதற்காக அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள். தாய்க்குரிய பாசத்தோடு அவள் நம்மை வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையிலே அவருடைய கரத்தை பற்றி கொண்டு நாம் இந்த விண்ணுலக பாதையிலே நடந்து செல்வோம். இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோம். இறை இயேசுவினுடைய அருளும் ஆசிரும் அன்னை மரியான் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாத்து விண்ணுலக பாதைக்கு வழிநடத்துவாராக. ஆமென்.